ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். அப்படியே பேப்பர் மாதிரியே இருக்கும். இதை நம்ம இப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரெசிபி சூப்பரான மேங்களூர் நீர் தோசை. இந்த நீர் தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் வந்துட்டு நைட்டே இந்த ரைஸ் வந்து ஊற வைக்கணும். ஓவர் நைட் இது ஊறினா தான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு அரைச்சி கொடுக்கும். அதனால் பாருங்கள், நான் இந்த கப்பில் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன் ரைஸு. அது ரா ரைஸு, அதில் தான் பண்ண முடியும். அது அப்போ தான் நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வரும். நான் இது வந்து ஊற வச்சு நைட்டு ஊற வச்சது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெஷ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் இதை மாதிரி போட்டுடலாம். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய். நான் வந்து அந்த பிளாக் கலர் இருக்கும்ல அந்த இதை எடுத்துட்டேன். நீங்கள் வேணால் அப்படியே போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா தோசை வந்து வெள்ளையாக வரும், அந்த நீர் தோசை. இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நான் வந்து அந்த அரிசியெல்லாம் பாருங்கள் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் இது கூட பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன, நம்ம தண்ணி மாதிரி தான் ஊற்றுவோம். கூடவே இந்த கோகோனட் பீசஸும் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எவ்வளோ ஃபைனாக. இது கூட இன்னும் கூட நம்ம தண்ணி இதில் சேர்த்தணும், பத்தாது. இதில் வந்து நான் ஒரு 200 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. இல்லை, இன்னொரு 100 ml வரைக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. அப்பப்போ நம்ம வந்து மேலே ஆப்பில் இப்படி தான் ஊற்றணும், கலக்கி விட்டு ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே அடியில் நிற்கும். அப்பப்போ நம்ம தோசை ஊற்றும்போது கொஞ்சம் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நீர் தோசை சூப்பராக வரும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி. நம்ம இப்போ நீர் தோசை ஊற்ற போகிறோம். பாருங்கள் எப்படி ஊற்றுறேன் அப்படின்ட்டு. அவ்வளோதான், இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக இது மேலே எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நம்ம நீர் தோசை சூப்பராக ரெடியாயிடும். இதில் வந்து இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக தான் வரணுமே தவிர கிராக் மாதிரி வரக்கூடாது. கிராக் வந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த மாவில் தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் நடுவில் வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம தோசை சூப்பராக ஆயிடுச்சு. இது இப்படி எடுத்தாலே நமக்கு சூப்பராக வருது, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே பேப்பர் மாதிரியே இருக்கும். இதை நம்ம இப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம சுவையான மேங்களூர் நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்கூடையும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் சட்னி, அப்புறமா தக்காளி சட்னி, தொக்கு எல்லாத்து கூடவுமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.